நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதியப்பட்ட ஒரு தற்கொலை வழக்கு பிரேத பரிசோதனை முடிவுகளுக்கு பிறகு கொலை வழக்காக மாறியிருக்கு. காதலன் கைது செய்யப்பட்டிருக்கார். எங்கே நடந்தது, என்ன நடந்தது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த ஜூன் 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மியான் சாஹிப் தெருவில் இருக்க ஒரு லாட்ஜில் ஒரு இளம் காதல் ஜோடி ரூம் புக் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் ஆகியும் கதவு திறக்கப்படவே இல்லை. இவங்களும் கதவு தட்டி பார்த்துருக்காங்க, கதவு திறக்கலை. டூப்ளிகேட் கீ போட்டு லாட்ஜுக்கு சேர்ந்தவங்களாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம், ரெண்டு பேரும் வாயில் நுரை தள்ளிய நிலையில் மயங்கி கிடந்திருக்காங்க. யார் இறந்திருக்காங்க, யார் உயிரோடு இருக்காங்கன்ற தகவல் எதுவுமே தெரியல. உடனே போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்படுது. திருவல்லிக்கேணி போலீஸார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் பார்க்குறப்ப அந்த காதல் ஜோடியில் பெண் மட்டும் இறந்த நிலையில் இருந்திருக்காங்க, ஆண் உயிருடன் மயக்க நிலையில் இருந்திருக்காரு. பெண்ணினுடைய உடலை கைப்பற்றி போலீஸார் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதே அரசு மருத்துவமனையில் இந்த ஆண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு தற்கொலை வழக்காக பதியப்பட்டு போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க. இவங்க யார் அப்படின்ற தகவலை விசாரிக்கும் போது சென்னை சவுக்கார்பேட்டை பள்ளியப்பன் தெருவைச் சேர்ந்தவர் தான் இந்த நபர். வயது 23, பெயர் சுமேர் சிங். பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்க இந்த சுமேர் சிங் ஒரு தனியார் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறாரு. அதே பகுதியைச் சேர்ந்தவங்க தான் இந்த பெண், வயது 21, பெயர் காஜல் குமாரி. அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே கடந்த 2-3 வருடங்களாக காதலிச்சு வந்திருக்காங்க. இந்த காதலில் பெண்ணினுடைய பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. காஜலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே வசதியானவங்க, அதனால தான் சுமேர் சிங்கை பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது. இந்த சூழ்நிலையில் காஜலுக்கு திருமண ஏற்பாடுகள் நடத்தப்படுது. வேறொரு மாப்பிளை கூட அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் நடக்குது. ஆனாலும் அந்த திருமணத்தில் காஜலுக்கு விருப்பம் இல்லாமல் சுமேர் சிங்கை தொடர்பு கொண்டு ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு முதல்ல நம்பப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை ஜூலை 10ஆம் தேதி தான் காஜல் அவங்களுடைய பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளிவந்திருக்கு. அந்த முடிவுகளை பார்த்த போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. அவங்க விஷம் குடிச்சதுனால இறந்து போகல, கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. உடனே போலீசார் அந்த காதலன் சுமேர் சிங்கை மீண்டும் விசாரணை கழிச்சு தீவிரமான ஒரு விசாரணையை நடத்திருக்காங்க. அந்த விசாரணைக்கு பிறகுதான் உண்மை சம்பவம் என்ன அப்படின்றது வெளியே வந்திருக்கு. போலீசார்கிட்ட சுமேர் சிங் கொடுத்த வாக்குமூலம் மற்றும் போலீசாருடைய தகவல் படி என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க காதலிச்சது உண்மைதான், அந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிளையோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் உண்மைதான். அந்த சமயத்தில் தான் அந்த பெண் வந்து சுமேர் சிங்கை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்போ சுமேர் சிங் என்ன கேட்டிருக்காருன்னா, நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த பெண், இல்லை நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணால் எங்கள் குடும்பத்துக்கு அவமானம் ஆகிடும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், ஆனால் நான் வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் போய் செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சுமேர் சிங்க்கு இந்த தற்கொலை முடிவில் விருப்பம் இல்லைன்னு காஜல் வற்புறுத்தினதுனால அவர் மீண்டும் ஒத்துக்கிட்டாருனும் அந்த முடிவின்படி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஜூன் 10ஆம் தேதி அந்த லாட்ஜில் ரூம் எடுத்திருக்காங்க. எப்படி இறந்து போகலான்னு அவங்க முயற்சி பண்ணப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பதில் சயனைடு. இந்த சயனைடு இந்த சுமேர் சிங்க்கு எப்படி கிடைச்சது, இரண்டு வகையில் சொல்லப்படுது. ஒன்று, அவருடைய நண்பர் மூலமாக அவர் மும்பையிலிருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தகவல், அவர் வந்து தங்கத்தை உருக்குறதுக்கு சயனைடு தேவைப்படுதுன்னு சொல்லி ஆன்லைன் மூலமாக நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினாரு, 6000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. எப்படியோ ஒரு வழியில் அவங்களுக்கு சயனைடு கிடைச்சிருச்சு. அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் அந்த சயனைடையும் கலந்து தன்னுடைய காதலிக்கு கொடுக்குறார் சுமேர் சிங். காஜல் அந்த சயனைடு கலந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறாங்க. ஆனால் சுமேர் சிங்க்கோ ஆரம்பத்திலேருந்து இந்த தற்கொலை முடிவில் பெருசாக விருப்பம் இல்லை. அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்தாலும் உடனே துப்பிடுறாரு. உடனே அந்த மயக்க நிலையிலையும் காஜல் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, சண்டை போட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே காஜலும் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாந்தி எடுத்ததுக்கு பிறகு, என்ன இவங்க உயிர் பழச்சிக்கிட்டால் நம்ம மாட்டிக்கிறோமோ, பிரச்சனை பெருசாயிருமோ அப்படின்னு பயந்து அவங்களோட துப்பட்டாவை வச்சே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு சுமேர் சிங். என்னதான் சுமேர் சிங் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் முழுங்காம துப்பிருந்தாலும் அதோட வீரியம் அவரை தாக்குனதுனால அவரும் மயக்க நிலைக்கு போயிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதான் அங்க நடந்த சம்பவம்னு போலீசார்கிட்ட வாக்குமூலமா தெரிவிச்சிருக்காரு சுமேர் சிங். இதை தொடர்ந்து அதுக்கடுத்து விசாரிக்கும் போதெல்லாம் போலீசார்கிட்ட, இல்ல இல்ல, நான் காஜலை கொலை பண்ணல, நான் காஜலை காப்பாத்ததான் முயற்சி பண்ணேன், அப்பதான் கழுத்துல காயமாயிடுச்சுன்னு மாத்தி பேசியிருக்காரு. நீ என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் நீ தான் கொலையாளி அப்படின்றத உறுதிப்படுத்தின போலீசார் அவரை கைது பண்ணி புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. ஆனா இதே சம்பவத்தை ஒரு சில மீடியால சுமேர் சிங் காஜலை லவ் பண்ண சமயத்தில் நிறைய முறை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணதாகவும், காஜலை இவனோட தொந்தரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவும், கடைசியாக ஒரு முறை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்பிட்டப்ப தான் காஜல் அந்த லாஜுக்கு போக ஒத்துக்கிட்டதாகவும், அங்கே பிளான் பண்ணி காஜலை கொலை செஞ்சுட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. காஜல் திருமணத்தில் விருப்பம் இருந்தும் சுமேர் சிங்கனுடைய வற்புறுத்தலனால கடைசியாக ஒரு மாதிரி சந்திக்கலான்னு போனாங்களா, இல்லை திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் சுமேர் சிங்கோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனாங்களா, எது உண்மையோ எது பொய்யோ, ஆனால்
சுமீர் சிங் கையால் காஜல் அவங்க இறந்து போயிருக்காங்கன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவத்தை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு பெற்றோர்களாகட்டும் காதலிக்கக்கூடிய காதலர்களாகட்டும் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நிதானமான முறையில் கையாளணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.